நல்ல மனிதன் அவன் தான் நல்ல கேப்டன் ஆக முடியும் நல்ல கேப்டன் தான் நல்ல தலைவன் அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னா கண்டிப்பாக அது தல தோனி தான் அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் இன்றைக்கி மனம் திறந்து பேசியிருக்காரு நேற்று மேட்ச்சில் மும்பையை பரிதாபமாக சிஎஸ்கே அடித்து வீழ்த்தினாங்க ஸோ ஒட்டுமொத்த அவங்களுடைய கனவையுமே நேற்று சிஎஸ்கே அவங்க மண்ணில் காலி பண்ணியிருக்காங்க இந்த தோல்விக்கு பிறகு மும்பை அணி இனிமேல் எழுந்து வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மும்பையை வீழ்த்தினதுக்கு பிறகு தல தோனி அங்கே நம்ம சச்சினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு அங்கிருந்து வந்திருப்பார் இந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய பேசப்பட்டது எல்லாருமே தலதோனி தலைதோனின்னு கத்தும்போது தலதோனி போய் சச்சின் டெண்டுல்கர் காலில் விழுகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் பார்த்துக்குங்க தலதோனியை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கரை பேட்டிங்கை பார்த்தா அவர் பேட்டிங் பண்ணவே கற்றுக்கிட்டாராம் தனக்குடைய மிகப்பெரிய ஒரு குரு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற பாடங்களில் அவர் பேசியிருக்கார் ப்ரூவ் பண்ணிருக்கார் அதே மாதிரி தான் நேற்று தினம் மும்பையை வீழ்த்துனாரு நம்ம சச்சின் டெண்டுல்கர் சாரி மும்பையை வீழ்த்துனாரு நம்ம தலதோனி பும்பையை வீழ்த்ததுக்கு பிறகு அந்த பும்பையோடைய மிக முக்கியமான நபர்தான் சச்சின் டெண்டுல்கர் காலில் போய் விழுந்திருக்காரு ஸோ இந்த வெற்றி எல்லாமே உங்களுக்கு தான் பரிசலிக்கிறேன் அப்படி மாதிரி பேசியிருப்பார் அதை பார்த்த உடனே சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவே கண் கலங்கிட்டு நம்ம ரோஹித் சர்மா மற்றும் அம்பானிட்ட பேசியிருக்காரு ஸோ அவன் தான் தலைவன் அவன்தான் நல்ல கேப்டன் தன்னுடைய வெற்றியை கூட பெருசாக எடுத்துக்காமல் வந்து ஏன் காலில் விழுந்துட்டு போகிறான் ஆனால் ஹர்த்திக் அவங்க யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் ஹர்திக் பண்ணியாத டீமுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவனை இந்த அளவுக்கு தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் அவன் ஒரு நல்ல கேப்டனாவோ ஏன் நல்ல தலைவனாவோ ஏன் நல்ல மனிதனாக செயல்படலன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த டீம் இப்படி ஒரு மோசமான நன்னைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அது காரணமே ஹர்திக் பண்ணியா மட்டும்தான் ஸோ எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் தான் விருப்பத்துக்கு அவுத்துவிட்ட மாடு மாதிரி இருக்கான் இந்த அணியில் சீனியர் பிளேயர் நான் இருக்கேன் பொட் இருக்காரு மலிங்கம் இருக்காரு அதோட ஐந்து முறை கப் வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மா அந்த டீமில் இருக்காரு ஆனால் யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டேறான் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இடம் தான் ஸோ உங்களுடைய அந்த சப்போர்ட்னால்தான் அவன் இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கான் ஸோ நீங்கள் உடனே அவனை கூப்பிட்டு தடுத்து நிப்பாட்டில் அப்படின்னா தொடர்ந்து அவன் இப்படி தான் செயல்பட்டுட்டே இருப்பான் இதனால் அணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் அப்புறம் ஒவ்வொரு வீரராக இந்த அணியை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க கடைசியில் மும்பை அப்படிங்கிறது இல்லாமல் போக அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஒரு மனிதன் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டால் தல தோனியை குறிப்பிட்டு அம்பானிட்ட நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு ஸோ உடனடியாக ஹர்திக் பாண்டியாவை இந்த அணி இருந்து தூக்கி எறிங்க ஸோ தூக்கி எறிஞ்சிட்டு மீண்டும் ரோஹித் சர்மா நேத்தி ஒரு கேப்டன் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ரோஹித் சர்மா ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் செஞ்சிருக்காரு ஆனால் அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது ஸோ ஹர்திக் பாண்டியா மட்டும் நிறுத்தி அந்த தவறை பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா திலக் வர்மா ரோஹித் சர்மாவை கம்பெனி கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக நிறுத்தின மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா தெரில திலக் வர்மாவை வேணுன்னே ஹர்திக் பாண்டியா அவுட் ஆக சொல்லி வெளியே வர வச்சு இவன் உள்ள களமிறங்கி தேவையில்லாத விஷயத்த பண்ணி நிறுத்தி எல்லா விக்கெட்டுமே லூஸ் பண்ணான் போகிற எல்லாருமே அடிச்சு விளையாடு அடிச்சு விளையாடுன்னு சொல்லி தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து எல்லாருமே அவுட் ஆக்கி கடைசியில் நின்று விளையாடுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லாமல் ரோஹித் சர்மா தடுமாறு நின்று அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியில் வந்ததுக்கு பிறகு அவன் அவ்வளோ நாளும் கண்கலங்கி அழுது இருக்கான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில் இருந்த மேட்சுட்டு தோக்கடிச்சு அதுவும் குறிப்பாக மண்ணில் இவ்வளோ ரசிகர்கள் நிலமையில மும்பையை வீழ்த்திருக்காரு அப்படின்னா அது சிஎஸ்கே பங்கு மட்டும் இல்லை ஹர்திக் பாண்டியாவும் அதுக்கு துணையை போயிருக்கான் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்க சச்சின் டெண்டுல்கர் அம்மானியிட்ட பயங்கரமான சண்டை போட்டிருக்காரு நீங்கள் மட்டும் இனிமே ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து கேப்டனாக வச்சிருந்தீங்க அப்படின்னா அணியை விட்டு நானும் ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுமே விலகி போவோம் அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கரை இப்போ மும்பை அணியை கலைக்கிறத பற்றி அம்மானிட்ட பேசின விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ மும்பையில் ஏற்படுத்தியிருக்கு Okay.